தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதுமார் வெற்றியே. தொழில் சார்ந்த ஒரு நிகழ்வில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு வாஸ்து பயணம். இந்த பதிவு எதற்காக என்று சொன்னால், என்னை அழைப்பதற்கு முன்னாலேயே ஒரு நல்ல ஒரு வேறொரு வாஸ்து நிபுணரிடம் ஆலோசனை எடுத்திருக்கிறார்கள். அவர் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் ஆரம்பிக்கிறாங்க, பெண்கள் பெயரில் தொழில் பண்ணுங்க, அது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், ஆண்கள் பெயரை பண்ணுறதை விட பெண்கள் பெயரில் பண்ணுங்கன்னு ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் பெயரிலேயே ப்ரொமோட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரொப்ரேட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களில் பேரில் நம்ம தொழில் பண்ணுவோம் ப்ரொப்ரேட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆண்கள் பேரில் பண்ணுவோம் ப்ரொப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. கணவர் தான் பார்த்துக்கிறாரு. வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அவருடைய மனைவியையும் அந்த தொழில் சார்ந்த நிறுவனத்திற்கு அழைத்து வருகிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலாக அவருடைய வியாபாரம் என்பது அந்த பொருள் உற்பத்தி செய்து விற்கிற ஒரு தொழில். அந்த விற்பனை என்பது பொருள் இவர் வாங்குறதுக்கு திறமை இருக்கிறது, விற்பனை என்பது செல்லவில்லை. இன்றைக்கி இப்போ மிக பெரிய இந்த நாட்டில் ஒரு பொருள் உற்பத்தி இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற ஒரு விஷயத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு தொழில் சார்ந்த பொருள் என்பது அழிவு என்பது நிச்சயமாக அழிந்துவிடும், இந்த பொருள் அழிந்துவிடும். ஆனால் இவருடைய தொழிலில் அது அழியவில்லை, உணவு சார்ந்த ஒரு தொழில். இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இவரை விட குறைத்து கொடுக்கிறார்கள் என்கிற இவருடைய விற்பனை பிரதிநிதிகள் சொல்கிறாங்க. என்னை அழைத்து பார்க்காங்க, திரும்ப என்னை வந்து ஏதாவது வாஸ்து குற்றங்கள் இருக்கமோ பழைய வாஸ்து ஒன்றை விடுத்து என்னை அழைத்து பார்க்குறாங்க. நான் அங்கே செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா, வடக்கு இருக்கிற வடக்கில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கிறது, இவருடைய நிறுவனத்துக்கு பக்கத்தில் ஒரு தொழில் நிறுவனம் இருக்கிறது, அது சமதளமாக இருக்கிறது. தெற்கு புறத்தில் பார்த்தீங்கன்னா காலி இடம், காலி இடம்னா தோட்டங்கள். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தெற்கில் சரிவு. இப்போ இந்த இடத்துல தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் தெற்கு என்பது, தெற்கு வடக்கு என்பது பெண்களுடைய நிலையாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்துல ப்ரொப்ரேட்டராக பெண்கள் இருக்கிறாங்க. உடனடியாக அவருக்கு இரண்டு ஆலோசனைகளை சொன்னேன். எனக்கு தெரிந்த கிருஷ்ணமூர்த்தி பத்திரி ஜோதிட விதிகளின்படி ஒரு தீர்வை அவருக்கு கொடுத்தேன். என்ன தீர்வு என்று சொல்ல, அவருடைய ஏழாம் பாவம் தான் தொழில் சார்ந்த நிகழ்வு. அவருடைய மனைவியின் ஜாதகத்தையும் அவருடைய ஜாதகத்தையும் தொழிலில் வாங்க விற்க துணை செய்கிற ஏழாம் பாவம் என்ன நிலையில் இருக்கிறது, அது சார்ந்த ஒரு விளக்கம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்து நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதில் வந்து பெரிய ஒரு டெக்னிக்கல் விஷயமெல்லாம் கிடையாதுங்க. ஜோதிடத்திலுமே நிறைய கதை பேசுவாங்க, கதை பேசுகிறக்கெல்லாம் அங்கே வேலை இல்லைங்க. ரெண்டு விஷயம், நீங்கள் சொந்த தொழில் பண்ணணும்னா ஏழாம் பாவம் துணை செய்ய வேண்டும். நீங்கள் வேலைக்கு போகிற மனிதராக இருக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற மனிதராக இருந்தால் அதிலிருந்து வருமானம் கூட வேண்டும் சொன்னால் ஆறாம் பாவம் துணை செய்ய வேண்டும். ஆறாம் பாவம் எப்படி இருக்கிறது, இவர்கள் ஒரு முதலீடு, ஒரு இடத்தை விற்று விற்பனை செய்து ஒரு புதிய தொழிலை உருவாக்குகிறாங்க. அந்த தொழிற்சாலைக்கு வாஸ்து பார்க்குறாங்க, பார்த்து கட்டுறாங்க. ஓரளவுக்கு நான் அங்கே போகும்போது வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு தான் அந்த இடங்களில் இருக்கின்றன. இன்னும் ஏற்கனவே வாஸ்து பார்த்து தானே பண்ணியிருக்காங்க. போய் பார்க்கும்போது தெற்கும் வடக்கும் அங்கே பேலன்ஸ் பண்ணலை. உடனடியாக தெற்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலையை நம்ம வந்து செய்கிறோம். இவருக்கான ஒரு புதிய இடமாக தெற்கு பகுதியை நம்ம புதிதாக உருவாக்குகிறோம். ஏற்கனவே தெற்கு பள்ளமாக இருக்கின்றபடியால் தெற்கு சார்ந்த பகுதியை இவருக்கென்று ஒரு தனி செட்டப் ஏற்படுத்தி தனியான ஒரு சுற்றுப்புற பகுதி, இவருக்கென்று ஒரு சுற்றுப்புற பகுதியை தெற்கு பகுதியில் ஏற்படுத்தி அதை தனியாக ஒரு பிரித்து விடுகிற ஒரு செயலை செய்து
தெற்கின் பாதிப்பை குறைத்து விடுகிறேன். உடனடியாக ஒரு விஷயத்தை செய்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிட விதிகளின்படி யாருக்கு நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இருவருக்குமே ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. தொழிலை விரித்து செய்கிற யோகம் என்பது இருவருக்கும் இருக்கிறது. அடுத்ததாக ஒரு வேலையை செய்கிறேன். பார்ட்னர் என்கிற முறையில் அவருடைய கணவரையும் அந்த நிறுவனத்தில் ஒரு உரிமையாளராக ஒரு நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். நீங்களும் ஒரு கையெழுத்து போடுகிற அந்த தொழிற்சாலையில் ஒரு கையெழுத்து போடுகிற செக்கில் கையெழுத்து போடுறது பில் ஜிஎஸ்டி எது நீங்கள் எது பே பண்ணுறீங்க உங்களுடைய எது சாதனை எந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்து என்பது வேண்டுமோ சைன் அத்தாரிட்டி பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏற்படுத்துகிறோம். உரிமையாளராக இணைந்து கொள்ளுங்கள், பங்குதாரராக இணைந்து கொள்ளுங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறேன். அதற்கு பிறகு அவருக்கு திரும்ப சேல்ஸ் என்கிற விஷயம் அவருக்கு கிடைக்கிறது. ஒரு 3 மாதங்கள்லேயே அவர் திரும்ப எனக்கு வந்து அழைத்து சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, நீங்கள் பெண்கள் பெயரில் ஆண்கள் பெயரில் யார் பெயரில் வேணாலும் தொழில் செய்யலாம், அது ஒரு தனி வழி. ஜோதிடம் ஒரு வழி, எப்படி தனி வழியோ வாஸ்து என்பது ஒரு தனி வழி. ஏற்கனவே நான் சொல்ல மாட்டேன், திரும்ப திரும்ப சொல்ல 5 விஷயங்கள் மனிதனை இயக்குகின்றன. எப்படி பஞ்சபூதங்கள் வாஸ்தவில் இயக்குகிறதோ, நீரிலம் காற்று அக்னி என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் எப்படி இயக்குகிறதோ, அதுபோல் மனித வாழ்க்கையில் 5 5 ஆக, இப்போ ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவாங்க 8 8 ஆக பிரித்து கொண்டு, அதுபோல் 5 5 ஆக நம்ம பிரித்து கொள்ள வேண்டும். 5 விஷயங்கள் நம்மளை ஆளுமை செய்கின்றன என்று சொல்லலாம். அந்த வகையில் வாஸ்து என்பது தனி, அதை நீங்கள் வந்து பொருத்தி பார்க்கும் பொழுது சரியான முறையில் பொருத்தி பார்க்க வேண்டும். இதில் கோயில்கள் என்பது நம்ம வந்து பரிகாரங்களாக சொன்னாலும் அது ஓரளவுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்குரிய விஷயத்தை கொடுக்கும். வாஸ்துவின் வகையில் நம்ம என்ன சரியாக பண்ணி கொடுக்குறோமோ அதை செய்து கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. தொழிற்சாலை இயங்கவில்லையா, 4 திசைகளும் 4 மூலைகளும் எப்படி இருக்கின்றன என்று நம்ம பார்க்க வேண்டும். பார்த்து தெரிந்து கொண்டு அந்த 4 மூலைகளையும் 4 திசைகளையும் சரி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த தொழிற்சாலை வெற்றி பெறுகிற தொழிற்சாலையாக தான் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.